Hello everyone, this is Anthony Vincent. Today I am going to discuss with you about All the Worlds a Stage. உலகமே ஒரு நாடக மேடை அப்படிங்கிற ஒரு போயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல் த வேர்ல்ட்ஸ் ஏ ஸ்டேஜ் அப்படிங்கிறது போயிட்டு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா நீ விரும்பிய வண்ணமே அப்படின்னு சொல்லுவான். நீ எந்த மாதிரி நினைக்கிறியோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய படிப்பாளி கிடையாது. பள்ளி படிப்பு பாடியது பாதிரே நிப்பாட்டினவர் தான். கல்லூரிகள்லாம் படிக்கவே இல்லை. 16 நூற்றாண்டில் இங்கிலாந்து ஆட்சி செய்த எலிசபெத் மகாராணி அந்த டைமில் இருந்த பீரியடில் இருந்தவர் தான். 16 நூற்றாண்டில் ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். இவர் வந்து பார்த்திங்கன்னா 39 ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. 39 ட்ராமாவும் 154 சானட்ஸும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சானட் கவிதை எழுதியிருக்காரு. ரெண்டு நெடுங்கவிதை ஒரு நெடுங்கவிதைகள்னா ஒரு நீளமான போயிட்ரிஸ் லாங் போயிட்ரிஸ் செஞ்சுருக்கா எழுதியிருக்காரு. இப்போது இந்த இவருடைய பகுதிகள் போயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இன்பவியல் சும்மா ட்ராஜடியை பற்றி இருக்கும். சாரி, இன்பவியல்னால் வந்து ஸோ காமெடி அந்த மாதிரி இருக்கும். அடுத்து துன்பவியல், துன்பவியல்னு பார்த்திங்கன்னா ட்ராஜடி இருக்கும். அப்புறம் இன்ப துன்பவியல், இன்ப துன்பவியல்னா காமெடி ப்ளஸ் ட்ராஜடி ரெண்டுமே இருக்கும். அதுக்கு மட்டும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாறு ஹிஸ்ட்ரியை பற்றியும் அவர் என்ன செஞ்சிருப்பார், இவருடைய ஒர்க் பீஸ் ஆஃப் ஆர்ட்டில் என்ன செஞ்சிருப்பாருன்னா எழுதியிருப்பார். ஸோ அதை தான் நான் இங்கே இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ், இது வந்து ஒரு உலகமே ஒரு நாடக மேடை. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த உலகமே ஒரு நாடக மேடை தான். இதில் நம்ம இருக்கிற எல்லாருமே வந்து நடிகர்கள் தான். இதை வந்து ஒரு எம்ஜிஆர் பாடலில் கூட இது வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் அண்ட் ஆல் தி மென் அண்ட் விமென் மியர்லி பிளேயர்ஸ். தே ஹாவ் தேர் எக்ஸிட்ஸ் அண்ட் தேர் என்ட்ரன்சஸ் and one man in his time plays many parts, his acts being 7 ages. At first the infant mewling and puking in the nurse's arms, then the whining schoolboy with his satchel and shining morning face creeping like snail unwillingly to school, and then the lover sighing like furnace with a woeful ballad made to his mistress' eyebrow, then a soldier full of strange oaths and bearded like the parrot, jealous is honor, sudden and quick in quarrel, seeking the bubble reputation even in the cannon's mouth, and then the justice in fair round belly with good cap and lean, with eyes severe and beard of formal cut, full of wise sauce and modern instances. And so he plays his part, the 6th age shifts into the lean and slippered pantaloon, with spectacles on nose and pouch on side, his youthful nose hose well saved a world too wide for his shrunk shank and his big manly voice turning again toward childish treble pipes and whistles in his sound, lost scene of all that ends his strange eventful history in second childishness and mere oblivion, sans teeth, sans eyes, sans taste, sans everything. அதாவது மனுஷன் வந்து ஒரு 7 ஸ்டேஜில் வந்து நடிக்கிறான். அவன் பிறக்கிறான், அப்புறம் ஒவ்வொரு பீரியட் அந்த ஒரு 7 பீரியட் சொல்லுவாங்க. அந்த 7 அடலசன்ஸ் பீரியட் அந்த பீரியட் இந்த பீரியட் சொல்லி வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு கடைசியில் ஒரு பிறந்த குழந்த மாதிரி என்ன செஞ்சிடறான் ஆயிடுறான். இது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ், உலகம் ஒரு நாடகம் மேடை. ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸ், இங்கே இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் அங்கே உள்ள நடிகர்கள் தான் சொல்கிறாரு. தே ஹாவ் தியர் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ், எல்லாத்துக்குமே வர்றதுக்கு நுழைவாயில் இருக்குது, வெளியே போகிறதுக்கு பாதை இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் அண்ட் ஒன் மேன் இன் ஹிஸ் டைம் பிளேஸ் மெனி பார்ட்ஸ், ஒவ்வொரு மனுஷனும் அவனோட வாழ்நாளில் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்து நடிக்கிறான். அப்போ ஆக்டிங்ஸ் தான் ஃபுல்லாக, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்கிறான், ஒவ்வொரு ஆக்டிங் போடுறான், பல்வேறு கேரக்டரில் நடிக்கிறான். அதாவது கதாபாத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த கதாபாத்திரம் எடுத்து நடிக்கிறான். ஹிஸ் ஆக்ட்ஸ் பீங் 7 ஏஜஸ், அவருடைய ஆக்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட நடிப்பு பார்த்திங்கன்னா 7 பருவமாக பிரிக்கப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபர்ஸ்ட் த இன்ஃபேன் மியூலிங் அண்ட் பியூக்கிங் இன் த நர்சஸ் ஆர்ம்ஸ், தென் த வைனிங் ஸ்கூல் பாய் போத் ஹிஸ் சேச்சல் அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ் க்ரீப்பிங் லைக் ஸ்னேல்.
அதாவது முதல்ல பிறக்கும் போது சிறு பிள்ளையாக என்ன செய்யறான், ஒரு செவிலி ஒரு நர்ஸ் கையில் இருக்கிறான். அப்புறம் மெலிதாக ஒரு பூனை போல் சத்தமிட்டுக்கிட்டு, ஒரு பூனைக்குட்டி எப்படி சத்தம் போடும், மாஸ்டர் மியூலிங் அண்ட் பியூக்கிங், மியூலிங் ஒரு பூனைக்குட்டி மாதிரி சத்தம் போடுறான். அப்புறம் வாந்தி இருக்கு, குவாக்வான் சத்தம் போடுறான். அப்புறம் வாந்தி எடுக்கிறான், பியூக்கிங் நீஸ் நர்சஸ் ஆர்ம்ஸ். தென் வைனிங் ஸ்கூல் பாய், அதை ஒரு சின்ன தோல் பையத்துக்கு தோலில் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு விரும்பி விரும்பாமலும் ஸ்கூலுக்கு போகிறது. அப்புறம் முகத்தை பார்த்தீங்கன்னா ஸ்வீதிக்கு சேச்சல் அண்ட் ஷைனிங் மார்னிங் ஃபேஸ், காலையில் போகும்போது ஒரு சூரியன் மாதிரி பளிச்சுன்னு ஒரு முகத்தோடு போவான். சாயங்காலம் வரும்போது நத்த மாதிரி க்ரீப்பிங் லெக்ஸ் நெயில் நத்த மாதிரி ஊர்ந்து ஊர்ந்து விருப்பம் இல்லாமல் நாளிலேருந்து நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அன்வில்லிங் டு ஸ்கூல் அண்ட் தென் த லவ்வா சைங் லைக் ஃபர்னேஸ் வித் அ ஓ ஃபுல் பேலட் மே டு இஸ் மிஸ்ட்ரஸ் ஐப்ரோ. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறான். அதோடய முகத்தை பார்த்திங்கன்னா ஃபர்னேஸ், அதாவது நம்ம ஒரு ஃபர்னேஸ்ன்னு சொன்னால் ஒரு அடுப்பு வந்து கொதிக்கிச்சுக்கிட்டு இருக்கும்ல, புத புதன்னு கொதிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு துருத்தின்னு சொல்லுவாங்க அங்கே தமிழில். ஸோ துருத்தி மாதிரி என்ன செய்ய முகம் வந்து இருக்குது. காதலின் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விடுறான், அப்புறம் காதல் பண்ணுறான், கவிதை எழுதுகிறான். தென் அ சோல்ஜர் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் அண்ட் பியர்டட் லைக் எ பாட் ஜெலஸின் ஆனா சடன் அண்ட் குயிக் இன் குவாரல் சீக்கிங் த பபுள் ரெப்டேஷன் ஈவன் இன் த கேனன்ஸ் மவுத். அதுக்கப்புறம் ஒரு சிறுத்தை மாதிரி போர் வீரனானுக்கு ஒரு சிறுத்தை மாதிரி தாடி வச்சுக்கிறான். அப்புறம் அவனுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வருது, அதனால் என்ன செய்யறான், அதுக்காக சத்தியபிரமன் எடுத்துக்கிறான். அப்புறம் என்ன செய்யறான், ஒரு சில பேர் மேலே வந்து பரமப்படுறான். அதேமாதிரி நம்மளை ஒரு செருக்கோடு இருக்கிறான். அதே மாதிரி ஜெலசின் ஆனர் சடன் அண்ட் குயிக் இன் குவாரல், எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் டக்குன்னு சண்டை போடுற ஒரு குணம் வருது. சீக்கிங் த பபுள் ரெப்புடேஷன், ஒரு பபுள் பபுள் என்னது சின்ன ஒரு நுரையில் வர ஒரு பபுள் தான், ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி, அது இப்படிங்கிறதுக்குள்ள உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான் இந்த ரெப்புடேஷன் புகழ். இந்த புகழுக்காக ஏங்கி வழிகிறான். ஈவன் இந்த கேனட்ஸ் மவுத், பீரங்கி வாயினு முன்னாடினா கூட மர என்ன செய்கிறான், அந்த மாதிரி ரெப்புடேஷன் வேணும் அப்படிங்கிறான். அண்ட் தென் த ஜஸ்டிஸ் இன் ஃபேர் அண்ட் பெல்லி வித் குட் கேப்பலின், இந்த இத்தனை வருஷம் என்ன செய்கிறான், அவனோட உடல் கட்டோட இந்த மாதிரி பீரங்கி வாயில் நின்னா கூட நம்ம எனக்கு செய்ய பேர் புகழ் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக எதனாலும் துணிஞ்சு செய்கிறான். அப்புறம் என்ன செய்கிறான், தாடியோட இருந்தமாதிரி செய்கிறான், தொந்தி கிந்தியமாக தெரியிறான். அதுக்கப்புறம் ஒரு வித் ஐஸ் சிவியர் அண்ட் பியர்ட் அண்ட் ஃபார்மல் கட் full of wise sauce and modern instances and so he plays his part. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா, ஒரு ஒரு சோம்பி தெரிஞ்சு ஒரு சேவல் போல், அதாவது ஆண்மிணிக்கப்பட்ட சேவல் சொல்லுவாங்க, ஒரு சேவல் கண்களில் ஒரு கடுமையும் சம்பிரதாயத்தை தாடி மண்டி, அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாமே சம்பிரதாயம் சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அண்ட் ஸோ ஹி பிளேஸ் ஹீஸ் பார்ட் த சிக்ஸ்த் ஏஜ் ஷிஃப்ட்ஸ் இன் டு த லீன் அண்ட் ஸ்லீப்பர் பேண்டலூன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய உடல் வந்து ரொம்ப ஒல்லிசாக ரொம்ப மெலிமையாகிடுது. அவன் கால் சட்டைலாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுனா செருப்புகளும் என்ன செய்யணும், கால் சட்டையெல்லாம் ரொம்ப அவன் சின்ன வயசில் போட்ட மாதிரி என்ன செய்யுது மறுபடியும் போயிடுது. அவன் சின்ன வயசில் போட்ட ட்ரெஸ் கூட இவனுக்கு இப்போ ரொம்ப லூஸாக இருக்குது. வித் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆன் நோஸ் அண்ட் பவுச் ஆன் சைட் ஹிஸ் யூத்ஃபுல் ஹோஸ் வில் சேவ்டு அ வேர்ல்ட் டூ வாய் ஃபார் ஹிஸ் ஷங் ஷாங் அண்ட் ஹிஸ் ஷாங் டேர்னிங் அகெயின் அட் டுவர்ட்ஸ் ஸ்டைலிஷ் ட்ரபிள். ஆறாவது பருவத்தில் ஒளியாடுறது உடல்வான கால் தட்டையும் செருப்பில் நினைக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கு கண்ணாடி போடுறான். அப்புறம் பக்கத்துலலாம் இதுக்கு முன்னாடிலாம் பணம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, இப்போ பணம் எடுத்துகிட்டு போகிறான். ஃபார் ஷங் ஷேங் அண்ட் பிக் மேன்லி வாய்ஸ், அவனுடைய ஒரு குரல் உடஞ்ச குரல், ஒரு உடல் அந்த குரல் வந்து பெருசாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு தைரியமான ஆண்மை குரல் இருக்குது. அது எப்படி செய்யுது, நடுங்கி நடுங்கி நடுங்கினு செஞ்சால் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தழும்பி போகுது. அவனுடைய ட்ரைனிங் அகெயின் டுவர்ட் சைல்டிஷ் ட்ரபிள் பைப்ஸ், சின்ன குழந்தைங்க பேசும்போது எப்படி ஒரு இனிமையாக ஒரு சத்தம் கேட்குமோ, ஒரு கூட ஒரு புல்லாங்குழலேருந்து வர மாதிரி ஒரு சத்தம் மாதிரி என்ன செய்யுதுன்னா இப்போ கேட்குது. த ஏன்ஸ் இன் ஸ்ட்ரீ திஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் இவென்ட்ஃபுல் ஹிஸ்ட்ரி இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் அப்ளிவியன். அவனுக்கு எல்லா ஒரு விஷயமும் என்ன செய்யுதுன்னா ஈஸியாக மறந்து போயிடுது, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் டேஸ்ட், சான்ஸ் எவ்ரி திங். இது வந்து அவனுடைய இரண்டாவது குழந்தை பருவம், முதல் குழந்தை பருவம் ஏன்னா இன்ஃபான்ட் ஸ்டேஜில், இப்போ இரண்டாவது குழந்தை பருவம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறக்கிறான். இப்போ பருக்கள் இல்லை, அப்புறம் கண் பார்வையில் இருக்கிறான், அப்புறம் நாக்கில் எந்த ஒரு ருசி இல்லை, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே தொலைச்சிடுறான். ஒரு எல்லாத்தையும் தொலைஞ்ச நிர்கதி என்ன செஞ்சிடறான், அடைஞ்சிடுறான். ஸோ இதுதான் மனுஷனுடைய
இப்போ மனுஷன் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், தொலைச்சிட்டு நிர்கதி நிலையில் அடையிறான். இப்போ வந்து இதான் வந்து கடைசி எண்டிங் அப்படிங்கிறது தெரியுது. ஒவ்வொரு மனுஷனோட எண்டிங் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பெட்ரீடனாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப தள்ளாடி போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க, கூன் விழுந்துடும், அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து அவருடைய மனுஷன் வந்து அவரோட 7 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 7 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 7 ஸ்டேஜஸ் தான் நீங்கள் உங்களுக்கு அழகாக சொல்லி காமிச்சிருக்காரு. ஓகே வியூவர்ஸ், நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்ஸ் கொடுங்க, வீடியோஸ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுக்கு டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். இல்லைனா நீங்கள் போய் தான் பார்க்க முடியும், பார்க்குற மாதிரி இருக்கும். இது அப்டேட்ஸ்னால் உங்களுக்கு லிங்க்காகவே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக்கு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டுருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். இதில் வந்து லெசன்ஸை பற்றியும் கிராமர் பற்றியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து நான் இதில் வந்து இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.